ஹலோ ராஜ்டே வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் டேல உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹீரோ இருக்காரு. எஸ், களத்தில் சந்திப்போம் படத்தோட ஹீரோ ஜீவா நம்ம கூட இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. களத்தில் சந்திப்போம் இந்த படத்தை பற்றி. களத்தில் சந்திப்போம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் லைக் விர் ஆல் ரெடி ஃபார் த ரிலீஸ். பட் இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே தள்ளி போயிடுச்சு. பட் இன்னைக்கு எடிட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, இது ஓடிடிவியில் பண்ணுங்கள், நிறைய ஆஃபர்ஸும் வந்திருந்தது. பட் வி வர் வெரி ஷுர் தட் இந்த வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படம் நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். ஏன்னா அந்த தியேட்டர் டைமிங்க்கு ஒரு நிறைய காமெடிகள், அந்த பிரம்மாண்டம், அந்த விஷயங்கள் எல்லாமே பேஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். ஒரு ஜாலியான ஒரு படம். இந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி காமெடி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அண்ட் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, காமெடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரோபோசங்கர் நடிச்சிருக்காரு, பாலசரவணன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு கொஞ்சம் சீரியஸான படங்கள்லாம், இப்போ ஜிப்ஸிக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு 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 ரிலீஃபான ஒரு படமாக இருக்கும். எனக்கே நல்லா இருந்தது. ஒரு 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 ஹாலிடே போயிட்டு நல்லா ஹாப்பியாக எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹாப்பி நோட்டோடே வந்தோம். இது ஒரு ஒரு இட்ஸ் அ குட் ஃபார்முலா ஃபிலிம். இது எல்லாருக்கும் பிடிக்கிற படம். இது ஒரு நல்ல தமிழ் படம். ஓகே. தென் இந்த படத்தில் அருள்நிதி, மஞ்சுமாமன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு டீம், ஒரு பட்டாளமே இருக்குது. ஸோ அவங்க கூட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னா டபுள் ஹீரோன்னு போது எப்படி திங்க் பண்ணீங்க இந்த கதைக்குள்ள? இது சாதாரணமாக டபுள் ஹீரோ படங்கள் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி டபுள் ஹீரோ பண்ணுறீங்க, இது எப்படி உங்களுக்கு ஈகோ கிளாஷு, அது இது என்ன? இல்லை, நாங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி எதை பிரச்சனையும் வராத மாதிரி முதலே அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணிவிடுவோம். ஸோ அருள் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித். எக்கச்சக்க லவ் படங்கள் பண்ணியிருக்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு நார்மல் படம் பண்ணுறது அதில் நிறைய லவ் இருக்கும். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் பண்ணும்போது சீன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி நாம் ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணுறதோ, எப்படி மற்ற அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ, அவங்கவுங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ, அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் என்னோடய இப்போது படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் நண்பன்டா, என் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் உண்மையெல்லாம் அப்படிலாம் எவனும் அதோ ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டில் தான் அப்படி சொல்லுவாங்க. பட்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் வாரிப்பானுங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஜாலியாக இருப்பானுங்க, ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க, ஆனால் அந்த ப்ரொடெக்டிவ்னஸ் நிறைய பேருக்கு அது விளைவுகளாக மாறும். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. ராஜசேகர் இந்த படத்தோட டைரக்டர், அவர் இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் அந்த டைமில் இப்போ சீர் கூட பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு படமாக தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்காகவே இருக்கும். ஆமாம். ஸோ இது அந்த ஏற்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படமாக அமைச்சு கொடுத்தாரு. நகைன் இந்த படத்தில் வந்து அப்பாவோட பேனர். ஆமாம். நான் அப்பா கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு லாங் கேப். ஆமாம். அது சொல்லுங்க. அவரும் கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் தெலுங்கு படம், கன்னட படம் அந்த மாதிரி எடுக்க கிளம்பிட்டார். இப்போ கூட வி ஆர் ஹேவிங் சிரஞ்சீவி சாரோட ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் ரிஷ்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறோம் தெலுங்கில். தமிழில் களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வரலாறு முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ எஸ் நானும் கொஞ்சம் வெளியே படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜிப்ஸி படமே ஒரு 1.5-2 வருஷம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் 83 ஒரு 1 இயர் எடுத்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு 2-3 படம் முடிச்சுட்டு வரதுக்கே கம்பெனிக்கு வரதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுது. அது இல்லாமல் வேறு எதாவது கமிட்மெண்ட்டு, அப்புறம் அந்த கீன்னு ஒரு படம் பண்ணேன், அது ஒரு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் அப்படியே அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நடுவில் என்றைக்குமே ஒரு ஆக்டருக்கு டிப் வரும். ஸோ அந்த டிப்பை வந்து ஐ டேக் டுக் இட் வெரி கன்ஸ்ட்ரக்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் அதை. அண்ட் வி ஆல்சோ இப்போது நானும் கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போது இந்த இப்போ ரிலீஸ்க்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஓகே. களத்தில் சந்திப்போம் இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அந்த படத்தில் சொல்லுங்கள். கபடிங்கிறது வந்து எல்லாருமே கேட்டாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா, இது ஒரு கபடி ஃபிலிமா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் எங்கேயுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கபடி போஸ்டர்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா களத்தில் சந்திப்போம் அப்படின்ற மீன் அதை மீன் பண்ணது, அதனால கேட்குறேன். அது எல்லாத்துலேயும் இருக்கு. அந்த கடைசியில் ஒரு ஹுக் பாயிண்ட் வரும், இங்கே நம்ம களத்தில் சந்திக்கிற மாதிரி தான் ஒரு ஹுக் பாயிண்ட் வரும். அது நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
இந்த படம் வந்து எப்படி உங்க லைஃப்ல ஒரு ஸ்போர்ட் இருக்கு, கிரிக்கெட் இருக்குல்ல, உங்க நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா, ஃபுட்பால் விளையாடுவீங்களா, ஸோ கிரிக்கெட் எப்படி விளையாடுவீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு யங்ஸ்டர்ஸோட வாழ்வியல்ல என்ன ஒரு கனெக்ட் இருக்கு, ஒன்று கிரிக்கெட் இருக்கும் இல்லை ஃபுட்பால் இருக்கும், பட் இது ஒரு ஒரு நல்ல தமிழ்நாட்டு பசங்க, ஸோ அவங்க இந்த கபடி வந்து பெரிய இதை உயிராக விளாடுவாங்க, அதை அது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக இருக்கும் அவங்களோட லைஃப்பில், அது ஒரு பெரிய வாழ்வியலாக இருக்கும். ஸோ அந்த கபடி வாழ்வியலுக்கு மத்தியில் அது ஒரு ஒரு ஹுக் பாயிண்ட்டாக வரும் ஒரு படத்தில். ஸோ இட்ஸ் ஒன் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒன் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் பார்ட் தான். ஸோ இந்த படத்தில் வந்து உங்கள் லவ் சீன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா ஜாலியாக. ஆக்சுவலி என்னோட படங்களில் லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நீனான் என் பொன் வசந்தம், அப்புறம் மற்ற வேற கொஞ்சம் லவ் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், இந்த ஜிப்ஸி அந்த மாதிரி தான், அதோட லவ் மாதிரி இல்லாமல் இது ரெகுலராக போயிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அட்டென்ஷன்ஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, அதில் அந்த லவ்வில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அந்த கன்ஃபியூஷன் தான் கொஞ்சம் இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அகே இந்த படத்துக்கு சாங்ஸ் சார் மியூசிக் எப்படி? யுவன் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப முக்கியமான மூணு படங்கள் இது, என்னோடய நாலாவது படம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஃபிலிம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ராம், கற்ற தமிழ், சிவா மனசு சக்தி, மூணுமே ரொம்ப முக்கியமான என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான சாங்ஸ் எல்லாம் மூணு படத்துலையும் பிளாக் பஸ்டர் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அந்த மூணு படத்துலேயும் என்னோடய ஆக்டிங்கும் சரி என்னோடய இதுவும் சரி, அது யுவன் அவரோட மியூசிக் மூலமாக பெரிய லெவலில் எலிவேட் ஆச்சு, அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார் அவரோட மியூசிக் மூலமாக. ஸோ இந்த படமும் அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு, சாங்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஆர்ஆர் ரொம்ப பேக்ரவுண்ட் இது சூப்பராக போட்டிருக்காரு, அதுவும் அருள்நிதி வர சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட் கேரக்டர், அவர் நான் கொஞ்சம் சண்டைன்னா கொஞ்சம் லைட்டாக ஒதுங்குற கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் இவரோட ஆர்ஆர் அந்த இது எல்லாமே ரொம்ப செமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வில்லன் சொல்லுங்கள் ஆடுகளும் லைன்ஸ் நடிச்சிருக்காரு ராதராஜ் சார். ஆமாம், இந்த படத்தில் வில்லன்லாம் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு படம், இந்த வில்லன் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ சாதாரணமான தமிழ் சினிமாவில் தான் சாதாரணமாக இப்போ ஒரு கெட்டவர் ஒரு நல்லவர் ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது வாழ்க்கையில் இருக்கிற கேரக்டர்ஸ் அதை அவங்க மீட் பண்ணுறாங்க, அது இது. ஸோ இந்த மாதிரி வில்லன் இல்லைன்னா இல்லாமல் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படங்க, ஜாலியான ஒரு படம், அது வில்லனாக இருக்க மாட்டார், அவர் பொண்ணோட அப்பாவாக இருப்பார். ஓகே, இந்த படத்தில் காமெடி சொல்லுங்கள், காமெடி ரோபோ சங்கரும் பாலசரவணன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்டு சி இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கேரக்டரைசேஷன் அமையிறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. என்னோடய கேரக்டர் கொஞ்சம் ஜென்ரல் காமெடியாக இருக்கும், நிறைய மொக்கம் வாங்குற கேரக்டராக இருக்கும், ஸோ நிறைய இடத்துல போய் மொக்கம் வாங்குற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ரோபோ சங்கரும் சரி பாலசரவணும் சரி செம்ம கலாய்ப்பாங்க, அதாவது ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலே போதும் கண்டிப்பாக. ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 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 இது தான் காமெடிலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப. ஓகே, இந்த படம் வந்து மக்கள் ஆடியன்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒன் வேலை என்ன சொல்லியிருக்கீங்க? போர் அடிக்குது வீட்டில் போய் பார்க்குங்க, பார்த்தா நல்லா இருக்கும்ல, போர் அடிக்குது வீட்டில் போய் படத்தை பாருங்க, என்டர்டெயின் ஆகிக்கங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது நிச்சயமாக போயிட்டு ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் பப்பா நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் பார்த்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த ரொமான்ஸ் இந்த லவ் சீன்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா எங்கிட்ட கேட்டால் நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இல்லை படம் நாங்களும் பார்த்தோம், உண்மையிலே நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கம்பெனி படமாக இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியில் எங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏதாவது கரெக்ஷன் எதாவது இருக்குன்னா கூட நாங்கள் தைரியமாக சொல்லலாம். இப்போ வெளிப்படம் பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, சம்டைம்ஸ் படம் கூட பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அமையும். பட் படம் பார்த்தோம், ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் பார்த்தது இல்லாமல் ரொம்ப நாளாக வேறு நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஐயோ என்னடா இது படம் இவ்வளோ நாள் ஆச்சு, கொரோனாக்கு கரெக்டாக கொரோனா டைமில் இந்த படத்தை ஷூட்டிங் முடித்தோம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ், ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸாக இட் இஸ் பின் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ மாஸ்டர் படம் வந்ததுலேருந்து மக்களும் நல்லா வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க, காட்ஸ் ரேஸ் கேஸஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் வி தாட் வீல் ஆல்சோ ரிலீஸ் த ஃபிலிம். அண்ட் நிச்சயமாக இப்போ இந்த எல்லாருக்கும் நோய் நோய்ங்கிறாங்க எல்லார் பக்கமும், ஸோ நிச்சயமாக இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா வாய் வெட்டி சிரிப்பாங்க, நோய் வெட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி தான் என்னால் சொல்லி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண முடியும். படத்தோட மெயின் டைரக்டர் ராஜசேகர் சார், எஸ் இந்த படம் ஆக்சுவலி என்கிட்ட வந்து வேற கதை தான் சொன்னார், என்கிட்ட வேற கதை சொல்லி ஒரு ராம் காம் மாதிரி இருந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஸோ அப்போது ஒரு ஹீரோயின் அந்த டேட்ஸ் அவங்க அந்த நேரத்தில் கிடைக்கல, அவங்க ஏதோ வேற ஒரு படத்துக்கு அவங்க கமிட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கதை இருக்குது அப்படின்னு கம்பெனியில்
சௌத்ரி சார் கேட்டிருந்தார். கேட்டோன்னே இந்த மாதிரி டபுள் ஹீரோ ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு ஒன்று. ஸோ சூப்பர், அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஹீரோக்கு தான் பேசணும், ஆர் யா ரவி இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் கொஞ்சம் அந்தந்த படங்களுக்கு பிஸியாக இருந்தாங்க. ரவி பூமிக்கு ரெடியாக பிஸியாக இருந்தார், ஆர்யா வந்து பாக்ஸிங் படம் சால்ட் பண்ணுறோம் அந்த அந்த படத்துக்கு வந்து பிஸியாக இருந்தார். உதயநிதி சாரையும் கேட்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது ரஃப் அண்ட் டஃப் ரோலு ஒரு இது அப்படின்னா எனக்கு அருள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது. எனக்கு எனக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ் அருளாக தான் இருந்தது. கதை சொல்லி எனக்கு அருள் எனக்கு ஃபோன் பண்ணியார், ப்ரோ என் கேரக்டர் மாதிரியே இருக்குது ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, நான் நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம் படத்தை, ஆரம்பிச்சு ஒரு 3 மந்த்ஸில் 3.5 மந்த்ஸில் முடிச்சிட்டோம். சாதாரணமாக சொல்லுவாங்க ஐயோ என்னப்பா ஹீரோ இது, ரெண்டு ஹீரோ நடிக்கிறாங்க, ஈகோ இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அதில் என்றைக்குமே அந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு இருக்கும், அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேரும் இன்செக்யூர்டாக தானே இருப்பாங்க. இப்போ எங்கள் கம்பெனியாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் என்னடா இது வேறு கம்பெனி, நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கே அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு வேறு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனோன்னா. இப்போ 83 படம் பண்ணும்போதுலாம் எனக்கே தெரிஞ்சது என்னடா வேறு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். பட் அவர்கிட்ட ஹீ ஆல்சோ ஃபெல்ட் தட் அந்த ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டார். படம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி எல்லாரும், ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி எங்களோட இதில். இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பிஸியான ஷெடியூலில் வந்து கலைச்சி சந்திப்போம் படத்துல விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஸோ எங்கள் ராஜ்டி வியூவர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ ஸோ மச், என்னோடய வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணேன். என் கலத்தில் சந்திப்போம் படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள், சேஃபாக போய் பாருங்கள், அண்ட் நிச்சயமாக சினிமாவை வாழவீங்க. அண்ட் சில படங்கள் தான் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ தியேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமாக ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ராஜ் டிவி, தேங்க்யூ. ஹாய், ஹலோ ராஜ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு ப்ளசண்டான டேயில் வந்து களத்தில் சந்திப்போம் இந்த படத்தோட கதாநாயகன் அருண்நதி சார் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். களத்தில் சந்திப்போம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீவா சார் நடிக்கிறீங்க. நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் வந்து இது எந்த படத்தை ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இல்லை, இது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கான கதை. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஃபென்ஸ் பிளேயராக இருப்பேன், அவர் கபடியில் ஒரு டிஃபென்ஸ் பிளேயராக இருப்பார். கேரக்டரும் அப்படி தான் இருக்கும், டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவான், அவர் வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பார். கபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பேஸ் பண்ண ஒரு கதை. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கபடியும் பேஸ் பண்ணி நிறையா படங்கள் வந்திருக்கு. அந்த டைரக்டர் வந்து அதை சொன்ன விதம் நல்லா ஜாலியாகவும் நிறையா நிறையா படத்தை ஃபுல் படம் பார்த்திங்கன்னா நல்ல ஹியூமர் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் ஆக்ஷன் இருக்கும், வேண்டிய இடத்துல காதல், எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகி படம் வந்து. இந்த கேமில் விளையாடும் போது சீரியஸாகவே நீங்கள் வந்து இதை பற்றி கற்றுக்கிட்டு விளையாடும் போது அடிப்பட்டு ரஃப்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு அக்ரெசிவாக நல்லாயிருக்கும். அது 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 வந்து அடி விழுனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இதுக்கும் இருக்குது. கண்டிப்பாக அவங்க தூக்கிட்டு போய் விழுவும் போது அந்த லேண்டிங் அதிலெல்லாம் அடி விழா தான் செய்யும். பட் நம்ம சின்ன வயசில் சும்மா ஓடி பிடிச்சி விளாடுவோம் கபடி, தொட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டா நான் வின் அப்படி அந்த மாதிரி கிடையாது. இது இது வந்து ஒரு 2 ப்ராப்பராக டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காரைக்குடியில் இருக்கிறவங்க கபடி பிளேயர்ஸ், அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 2-3 நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரு 7 டேஸ் இதை ஷூட் பண்ணோம். ப்ராப்பர் பிளேயர்ஸை வச்சு நாங்கள் ஷூட் பண்ணனால அவங்க எங்கள் சேஃப்டியை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபாலோயிங்லாம் நம்ம கரெக்டாக உழணும், பட் அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்க அதை பழகி 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 உழுந்தாலும் அவங்க அந்த சேஃபாக இது பண்ணுவாங்க. ஸோ இது ப்ராப்பராக கபடி பிளேயர்ஸ்லாம் வச்சு நாங்கள் ட்ரெயின் ஆகி ஒரு 7 நாள் ஷூட் பண்ணி எடுத்தோம். ஒரு ரியல் மேட்ச் மாதிரியே எடுத்தோம். இப்போ எங்களோட ஷார்ட்ஸ் வந்து ஒரு சினிமாக்குன்னு சில ஷார்ட் எடுப்பாங்கல்ல, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சு இதை எடுத்திருக்காங்க. 2 நண்பர்கள் வந்து விளையாடும் போதுன்றது விட்டு கொடுத்தும் போக முடியாது, நண்புக்குள்ள போட்டியிலும் வந்து ஜெயிக்கணும், இப்படி எப்படி இந்த பேலன்ஸ்டு இதில் நீங்கள்? பட் இவங்க 2 பேரும் ஒரே டீமில் விளையாடுறாங்களா இல்லை சேர்ந்து விளையாடுறாங்களா, அது சொல்ல முடியல, எதுக்காக விளையாடுறாங்க, என்ன ரீசனுக்காக விளையாடுறாங்க? கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கேம்ன்றது பேஷன், அந்த கேம் இவங்களை இணைச்சிருக்கு. அது என்ன அதுன்றது பார்க்காதவங்க படம் போய் பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து உங்களோட லவ் சப்ஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆகுது, அவருக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுதுன்றது வந்து அது கதையோடு பார்க்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக என் காதலுக்கு அவர் உதவியாக இருப்பார், அவர் காதலுக்கும் நான் உதவியாக இருப்பேன். இந்த கதையில் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் பண்ண காம்பினேஷன் அவங்கக்கிட்ட இதில் ராதாரவி சார், மாரிமுத்தண்ண, இளவரசு சார், நரேன் சார்,
எல்லாருமே எல்லாருக்குமே முக்கியமான ரோல் கதையில். ராதா ரவி சார் நான் ஏற்கனவே ஆர்எஸ் சின்னத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் இதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கதை ரீதியாக அவர் தான் எல்லாம். ஓகேயா, அப்புச்சி அப்புச்சி அப்பாச்சி அப்புச்சி அப்படின்னு அவர் பின்னாடியே தான் இருப்போம். ஸோ அவருமே வந்து இப்போது ஆர்எஸ் சின்னத்திலே பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் ரோலில் கெத்தாக பண்ணியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு அவர் அந்த கண்ணாடிலாம் போட்டு அவர் கெட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராப்பராக ஒரு காரைக்குடியில் இருக்கிற ஒரு அண்ணாச்சி ஃபீல்டில் இருப்பார் அவர். கரெக்டாக அந்த கெட்டப் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவருமே இதில் நிறையா ஹியூமர் பண்ணியிருக்காரு. அவரோட ஹியூமர் தியேட்டரில் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகும். இதில் காமெடி பார்த்திங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் என்ன பண்ணியிருக்காங்க, ரோபோ சங்கரும் பாலசரவணனும் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே எங்களோட ஃபுல் கதையில் வந்து த்ரூ அவுட் வருவாங்க. கதையோட ஹியூமருமே வந்து சும்மா ஹியூமருக்காக தனி சீக்வன்ஸ்லாம் இருக்காது, கதையோடையே தான் அது வரும். ரோபோ சங்கர் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதில் பர்சனலாக பாலசரவணனோட ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். முழுக்க முழுக்க இந்த படம் வந்து காரைக்குடியில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அதில் வட்டாரம் பேச்சுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஸ்லாங் இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து கற்றுக்கிட்டு போய் பேசியிருக்கீங்களா, இல்லைனா உங்களை நார்மலாக உங்கள் ஃப்ளோர்லேயே பேசியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் நான் முதல் படம் வம்சம் புதுக்கோட்டையிலே ஷூட் பண்ணனால எனக்கு அந்த மதுரை பாஷை அதெல்லாம் கொஞ்சம் இயல்பாகவே வந்துடும். முதல் படத்துலேருந்தே நிறையா மதுரை புதுக்கோட்டை அந்த காரைக்குடி அந்த சைடில் பண்ணனால எனக்கு இயல்பாகவே அந்த பாஷை வரும். எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ஈஸியாக தான் இருந்தது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சார் மியூசிக், நான் ஃபஸ்ட் டைம் அவர் இருக்கிற படத்தில் இப்போ தான் நான் வரேன். ஸோ ப்ராஜெக்டாக இது வந்து சௌத்ரி சார் வந்து நமக்கு இந்த படத்தை பற்றி பேசு இந்த கதையை வந்து அவர் எனக்கு அனுப்பினும் போதே எனக்கு வந்து சாரே ஒத்துக்கிட்டார், அப்போ கன்ஃபார்மாக கதை வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னோடனே ராஜசேகர் வந்து ஸ்கிரிப்டே என்கிட்ட நரேட் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் தொடர்ச்சியாக நிறையா த்ரில்லர்கள் பண்ணனால இப்படி ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. யுவன் சார் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டும் கரெக்டான சுச்சுவேஷனில் வரும். ஓப்பனிங் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லவ் சாங்கும் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வச்சு திணிச்ச மாதிரி இருக்காது, எல்லாமே கதையோடவே வரும். அப்புறம் அவரோட பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை, அந்த கபடிக்கெலாம் சூப்பராக இது பண்ணியிருப்பார். அப்புறம் அபிநந்தன் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். எடிட்டர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் மீறி எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து கதை கேட்கும் போதே அந்த டைலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அசோக்ன்றவர் டைரக்டர் ஃப்ரெண்ட், அவர் தான் இந்த கதைக்கு ரைட்டராக இருக்கார். மொத்தத்தில் நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்த்த ஃபீல் இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேயில் களத்தில் சந்திப்போம் படத்தோட கதாநாயகன் அருள்நிதி அவர்கள்கிட்டருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.